வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஸ் பேசுகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு தழுத்தாளை மூலிகை பற்றி தெரிந்து கொள்வோம் பாருங்க இதுதான் வந்து தலதாளை இந்த மூ மூளை பாருங்கள் அடையாளம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அறுவமனை மாரி இருக்குது இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும் உடைச்சாக்கா பட்டு பட்டுன்னு உடைய நல்லா விளைஞ்ச இருந்தால் இப்படி வந்து நுணுங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இதில் சாரு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி நுணுங்குனாலும் நல்லா இதை உரல்ல போட்டு இடிக்கும் போது நல்லா இதில் சார் வந்து நிறையா பாருங்க இப்போ நசு கையில் நசுக்கும் போதே இந்த சார் வந்து கையில் நமக்கு கிடைக்குது சும்மா ஒரு ரெண்டு பேரில் நசுக்கும் போது இப்போ தூள் தூளாக போகும் அப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூலையில் வந்து சார் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இதனுடைய அடையாளம் கொஞ்சம் வாசம் வரும் இந்த தலை நம்ம வந்து நசிக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு வாசம் வரும் இது வந்து ஒரு ரகசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய மொழி தான் அதாவது வேலி ஓரங்களில் சில இடங்களில் காணப்படுகிறது ஆனால் வந்து நினச்ச இடத்துல பார்க்க முடியல இது இப்படியே நம்ம ஒரு குச்சி இதோட கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் போதும் அந்த குச்சி கொண்டு போய் நட்டு வச்சாவே வந்துடும் துளுத்து அதுலேயே துளுத்து வந்துடும் ஒவ்வொரு வட்டாரகப் பேர் வந்து இதுக்கு பல பேர்கள் இருக்கலாம் எங்கள் குருமார்கள் சொன்னதுக்கு வந்து இது இந்த மூலிகை பேர் தாளை இது வந்து கொழுந்து இலை இந்த தலை தலோடைய கொழுந்து இலை பார்க்குறதுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தலை தளன்னு தான் இருக்கும் இது வந்து சார் உள்ளது இது ஒரு சிறிய இலை இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து இதனுடைய அடையாளம் எப்படி இருக்குதுங்கிறது காட்டுறோம் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே வாத வலி அப்படின்னா என்னான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் ஒரு கடுமையாக உழைப்பு வந்து இருக்கும்பொழுது ஒரு காட்டு வேலை செய்கிறோம் அல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கொஞ்சமாக உழைச்சிருப்போம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான வேலைகள் இருக்கும் அந்த சமயங்களிலும் உட்காச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்த கணங்கணங்கன்னு உடம்பு இருக்கும் அப்போ மூட்டு வலிகள் கை கால் வலி கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் முதுகுலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து வாத வலி இது போன்ற நேரங்களிலே நாம் இந்த தளதாலை பயன்படுகிறது இந்த தளதாளை இலையை மட்டும் அதாவது ஒரு கைப்பிடி அளவு நம்ம பொறித்து கொள்ள வேண்டும் அது ரெண்டு மூணாக அதாவது ஒரு தலையை இப்படி இருக்குதுன்னா ரெண்டு மூணாக அப்படி நல்லா இந்த தலையை பொறித்து ஒரு வாளியில் அதாவது நம்ம குளிப்போம் இல்லையா நமக்கு தேவையான அளவில் ஒரு கைப்பிடி அளவில் அந்த நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குளித்து நாம் படுத்து முழுது அந்த உடல் வலி நமக்கு காணாமல் போய்விடும் இது அந்தளவுக்கு ஆற்றல் உடைய இந்த தலைக்கு சக்திகள் உண்டு அதாவது சுழுக்கு நம்ம ஒரு ஒஞ்சி ரூபா நம்ம எங்கேயாவது படு கையை வச்சு படுக்கும் பொழுதும் அல்லது எதாவது நம்ம டக்குன்னு தூக்கும் பொழுதும் சு அதாவது கை சுளுகிச்சு கால் சுலுகிச்சு கழுத்து சுழுகிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு இது அற்புதமான ஒரு பயன்பாடை சொல்கிறோம் கேளுங்க இந்த தலையை ஒரு கை நோம்பளவு எடுத்து நம்ம அரிசி களைவாங்க அதுக்கு வந்து அரிசி கழிநீர்னு பேர் அதுக்குள்ளே நம்ம இதை போட்டு நல்லா கொதிக்க வைத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க துளிவுண்டு ஒரு உப்பு போட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல சுலுக்கு உள்ள இடத்துல ஒத்திரம் கொடுக்கும் பொழுது அந்த சுழுக்கானது உடனடியாக நிவாரணம் ஒரு ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா போதும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் அப்படி ஒரு ஆற்றல் உடைய மூலிகை அல்லது நம்ம சாப்பாடு செஞ்சிட்டாங்க அல்லது வந்து இன்றைக்கி அரிசி நம்ம வீட்டில் கலையில் கிடைக்கலங்கும் பொழுது சுத்தமான விலக்கெண்ணெய்களை வதக்கி அந்த சுழுக்கு உள்ள இடங்களிலே ஒத்தரம் கொடுக்கும்போது ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சிக்கலாம் ஒரு தலை உள்ள நல்லா பொறிச்சிக்கோங்க நமக்கு தேவையான அளவு ஒரு கைப்படுக்கி பகுதி இருந்தால் கூட போதும் வெள்ளை துணியில் வைத்து தலையை வந்து வைத்து முடிந்து ஒரு வால் சட்டிலையும் நம்ம வந்து அந்த எண்ணெயை சூடு பண்ணி அந்த வெள்ளை துணி முடிஞ்சு அதில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தோலுக்கு எவ்வளோ வந்து பொறுக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா போதும் அந்த இடத்துல ஒத்திரம் கொடுக்கும் பொழுதும் இது உடனடியாக அந்த சுழுக்கு நிவாரணம் ஆகும் ரெண்டு விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது கழுவு அந்த அரிசி கழுவு நீரிலையும் பயன்படுத்தலாம் அதேமாரி சுத்தமான ஆமணக்கு என்ன என்பார்கள் அல்லது விளக்கு என்ன என்று சொல்வார்கள் அதில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒத்தரம் கொடுத்தோம்னா அந்த சுழுக்கு ரத்த கட்டு அந்த சவ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் சின்னதாக பட்டால் கூட வீங்கி போயிருக்கும் அதற்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஆற்றலுடைய மூலிகை மேலும் உள்காய்ச்சல் அல்லது காய்ச்சல் அடிப்பவர்களுக்கு இதனுடைய சாரு வந்து ஒரு கை நாம் பளவு எடுத்து இடித்து அந்த புழிஞ்சி கல்லில் சுத்தமான கல் நல்லா கழுவிட்டு இந்த தலையை வந்து இடித்து அந்த சாறை வந்து நல்லா துணியில் வெள்ளை துணியில் புழிய வேண்டும் புளிந்து அளவுன்னு சொல்லக்கூடியது தேக்கரண்டை அதாவது மூணு தேக்கரண்டை அளவு காளை மத்தியானம் சாயந்தரம் இப்படி மூன்று வேலை நாம் ஒரு நாள் மட்டும் அருந்த உடல் வலி அந்த காய்ச்சல் குணமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விதைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி நெறிகட்டு இது போன்றதற்கும் ஆலின் ஆயில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கி அந்த பாதிக்கப்பட்ட நெறி கட்டுதில்லையோ அந்த இடத்துலையோ அந்த வாதம் சொல்லக்கூடிய இடத்துல வைத்து கட்டும் பொழுது உடனடியாக தீர்வு கிடைக்கும் இது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த தளதாலை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க மருத்துவர்கள் அப்படின்னா அனுபவ அனுபவ மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடியது சரவாங்கி என்று சொல்லக்கூடிய வியாதிகளுக்கு இது ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறது பார்த்திங்கன்னா இதனுடைய சார் ஒரு ஐம்பது மில்லி தலை தலை மா சார் வந்து ஒரு ஐம்பது மில்லியும் வெள்ளை நண்டு அதாவது வயலில் வயலில் இருக்கக்கூடிய நண்டுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய சார் ஐம்பது மில்லி வெங்காயம் சிறு வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடித்து அதனுடைய சாறு ஒரு ஐம்பது மில்லி மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அளவில் ஒரு மூன்று நாள்லேருந்து ஐந்து நாள் வரைக்கும் உள்ளுக்கு சாப்பிட்டு வர சரவு வாங்கி வியாதிகள் குணமாகுவதாக பல மருத்துவர்கள் என்னுடைய நண்பர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுப்புக முறையை நான் சொல்கிறேன் அதாவது மூட்டு வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டு நீர் நீர்னால் வந்து மூட்டு வந்து வீங்கி போயிடும் பாதாத்துக்கு மேலேயும் அதேமாரி நம்ம காலுடைய மூட்டுக்கும் வீங்கிவிடும் அதற்கு இதனுடைய அந்த தலைதாளுடைய இடித்து அந்த சாரை வந்து நம்ம ஒரு ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம் அதேமாரி சங்கன் குப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பீ சங்கம்பாங்க இதை ரெண்டையும் வந்து சரி எடுத்து இடித்து ஒரு வால் சட்டியில் வந்து பசை மாதிரி நாம் கொஞ்சம் அந்த நீர்லாம் போகிற அளவுக்கு காய்ச்சி படுக்கும் பொழுது எந்த இடத்துல வீக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துல தடவிட்டு நல்ல பேஸ்ட்டு மாரி நல்லா காலுகள்லாம் போட்டுக்கணும் போட்ட பின்னால் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த கால் வீக்கமே வந்து வராது குணம் ஆகிரும் அதனால் இந்த கால் வந்து நீர் கட்டான்னு தெரியல வலியாங்கிறது தெரியல அப்படின்னா இந்த மூட்டுகளுக்கெல்லாம் குணமாகக்கூடிய ராஜா இது தான் வந்து மெயினாக வந்து அனைவரும் வந்து பயன்படுத்தக்கூடியது இந்த மூட்டு வலிக்கு நம்ம முடக்கத்தானோட இது வந்து அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் உடையது அனைவரும் பயன்படுத்தி வளமுடன் வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம